Hi friends, இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 டீஸ்பூன் ஆயில், 20 நல்லா பாயில் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸு அது வெந்துச்சா இல்லையன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ஸ்டார் பூ, பிரியாணி இலை, பட்டை 3, ஜீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 4, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். தக்காளி கருவேப்பிலை நல்லா வதக்கவும். கரம் மசாலா பவுடர் 2 ஸ்பூன், குழம்பு மசாலா 1 ஸ்பூன், மல்லி மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர், இருபது நிமிஷம் கழிச்சு வெந்த கறியே போட்டுடணும். தேவையான அளவு சால்ட், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், தேங்காய் அரை மூடி நல்லா திருவிக்கணும். தேங்காய் கூட முந்திரி 5 பீஸ் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துக்கணும். நல்லா கொதி வந்தவுடனே மல்லி இலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி தூவிக்கணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
எண்ணெய் ஊற்றிக்கணும். நெத்திலி மீனை நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அது ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வறுக்கலாம். ப்ரௌன் கலர் தேங்க வச்சு பாதி வெந்திருக்கு. இன்னொரு 2 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் மீன் வந்து வெந்திருக்கு. மட்டன் குழம்பும் நெத்திலி ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு.